ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். ஒரு கட்சியில் ஆட்களை சேர்ப்பதற்கு குழுவை அமைச்சு நம்ம பார்த்துருக்கோம். அங்கங்கே வந்து உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி கட்சியில் வந்து உறுப்பினர்களை சேர்ப்பாங்க, இல்லைன்னா ஆன்லைன் மூலயமா கேம்பெயின் பண்ணி அதன் மூலயமா கட்சியில் சேர்ப்பாங்க. இவ்வளோ ஏன் மிஸ்டு கால் கொடுத்து கூட கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எதிர்கட்சிகளை உடைத்து அதிலிருந்து கட்சிகளை சேர்ப்பதை பார்த்துருக்கீங்களா? இதை விட ஒரு படி மேலே போய் அப்படி எதிர்கட்சிகளை உடைப்பதற்கு, கட்சியில் ஆள்களை சேர்ப்பதற்கு ஒரு குழுவை அமைச்சு பார்த்துருக்குறீங்களா? உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எதிர்கட்சிகளை உடைத்து அதன் மூலமாக கட்சியில் ஆட்களை சேர்ப்பதற்கு ஒரு குழுவை அமைச்சதே கிடையாது. இப்படியான வரலாற்று சரித்திரத்தை மாற்றி எழுதியிருக்கிறாரு நம்ம பிரதமர் மோடி. ஆமாங்க, எதிர்கட்சிகளை உடைத்து, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை உடைத்து நம்மளுடைய கட்சியில் ஆட்களை சேருங்க, வேட்பாளர்களாக அவங்கள நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இதற்காகவே ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவை அமைச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி. பாஜக அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அந்த குழுவில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறாங்க, அந்த குழு இனி என்ன செய்ய போகிறது, எப்படி எதிர்க்கட்சிகளை அவர்கள் உடைக்கிறார்கள், இப்போ எப்படி உடைக்க போகிறார்கள், ஒவ்வொரு மாநிலங்களாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பிளான் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏராளமான தகவல்களை நம்ம வெளியிட போகிறோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஜக அமைத்த இந்த குழுவில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த குழு ஏன் அமைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். 2024 தேர்தலை மிக எளிமையாக நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருந்தார் பிரதமர் மோடி. இந்த G20 இருக்கட்டும், சந்திராயனாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம ரொம்ப எளிதாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கனவு காண்டுகிட்டு இருக்கும்போது தான் இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியை எதிர்க்கட்சிகள் சேர்ந்து ஒன்றிணைஞ்சிட்டாங்க. அந்த இந்தியா கூட்டணியுமே வந்து ஏடியை வைத்து மிரட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது இன்றைக்கி அது சீட் ஷேரிங் வரைக்கும் போனதுனால எப்படியாவது இந்த 2024 தேர்தலை வென்றே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் பிரதமர் மோடி இருக்கிறாரு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 2019 பாஜக 436 சீட்டில் போட்டியிடுறாங்க, 303 சீட்டில் வெற்றி பெறாங்க. அவர்கள் வாங்கிய வாக்கு என்பது 22.9 கோடி மக்களுடைய வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சி 421 சீட், அதாவது பாஜகவை விட கம்மியாக போட்டிட்டு இருக்கிறாங்க. 50க்கும் குறைவான இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகள் என்பது 11.94 கோடி மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இருவருக்கும் வெறுமன 10 கோடி மக்களுடைய வாக்குகள் வித்தியாசம்தான் இருக்குது. இப்போது காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் இந்த 10 கோடி என்பது இன்னும் கூடுதலாக அதிகரிக்கலாம், நாம் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று பிரதமர் மோடி கணக்கு போட்டார். ஆனால் இன்றைக்கி காங்கிரஸு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ எதிர்க்கட்சிகளை எப்படியாவது பலவீனம் அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு குழுவை அமைச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி. ஏன் இந்த 10 கோடி வாக்கு வித்தியாசம் என்பது பிரதமர் மோடியோட கண்ணை உறுத்துது அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 2019 பீகாரில் நிதிஷ்குமாரோட பிரதமர் மோடி கூட்டணியில் இருந்தார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க. பஞ்சாப்ல அகாலிதளம் என்ற கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க. மகாராஷ்டிராவில் ஒன்றுபட்ட சிவசேனாவோட கூட்டணியில் இருந்தாங்க. இப்படியான கூட்டணியை அமைச்சிருந்ததுனால தான் அங்கே பாஜகவால் மெஜாரிட்டியான சீட்டுகளை வெற்றி பெற முடிஞ்சு. தமிழ்நாடு ஒரு விதிவிலக்கு. ஆனால் இப்போ 2024 தேர்தலில் இந்த கூட்டணிகள் இருக்குல்ல, பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாராக இருக்கட்டும், அதே போல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனாவாக இருக்கட்டும், இவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அகாலித்தளம் தனித்து நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அதிமுக அவங்களுடைய கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்படி கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளும் விலகிவிட்ட காரணத்தினால பிரதமர் மோடியால் அங்கே தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை என்பது இப்போ இல்லாமல் போயிருச்சு. அது மட்டும் கிடையாது, 436 சீட்டில் தான் போன முறை நின்றாங்க. இந்த முறை 450லேருந்து 480 சீட்டுகள் வரைக்கும் பாஜகவால் நிற்க முடியும். ஆனால் நின்றாலும் கூட வெற்றி பெறணும்ல. வெற்றி பெற வேண்டுமென்றால் நமக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பாக யாரெல்லாம் நிறுத்துவாங்க, அப்படி நிறுத்தினாலும் நம்ம தோற்று போகிற தொகுதியெல்லாம் என்ன அப்படின்ற லிஸ்ட்டை எடுப்பதற்காக தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு மூலமாக அந்த வேட்பாளர்களை எல்லாம் பேரம் பேசி பாஜகவில் சேர்ப்பதற்கு இவர்கள் திட்டம் தீட்டியிருக்கிறாங்க அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்களோட பார்வையாக இருக்குது. சரி, அப்படி அமைக்கப்பட்ட அந்த குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்தர் சிங் யாதவ், அசாமுடைய தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா, அதே போல் தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வினோத் தாவுடே, அதே போல் அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ். இந்த பிஎல் சந்தோஷ்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் உங்களுக்குலாம் நல்லா தெரியும், சிஎம்மாக இருந்த கேசிஆர் அவர்களே ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. இந்த மாதிரி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய டிஆர்எஸ் கட்சியுடைய எம்எல்ஏக்களுக்கு 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது, நீங்கள் பாஜகவில் சேருங்க, பாஜகவில் உங்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தரோம், நீங்கள் நின்று வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசினார்கள். ஆனால் எந்த டிஆர்எஸ் எம்எல்ஏக்களும் அந்த பேரத்திற்கு உடன்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக வீடியோ ஆதாரத்துடன் வெளியிட்டார் முதலமைச்சர் கேசிஆர். இப்படியான பேரத்தை பேசியதில் தான் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய எஸ்ஐடி இந்த பிஎல் சந்தோஷ் மீது வழக்கே போட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிஎல் சந்தோஷை தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளை உடைத்து ஆட்களை சேர்ப்பதற்காக பாஜக இந்த குழுவில் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு மீடியாக்களில் செய்தியாக மாறியிருக்கு. சரி, இப்படி ஒரு குழு அமைச்சிட்டாங்களே, இந்த குழு என்ன செய்ய போகிறாங்க, எந்த கட்சிகளெல்லாம் உடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த குழுவுடைய மெயின் அஜெண்டாவே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா மோடிக்கு எதிராக வலுவான ஒரு தலைவராக ராகுல் காந்தி இன்னைக்கு ப்ரொஜெக்ட் ஆகி வந்துட்டாரு. அதாவது எந்த ராகுல் காந்தியை இவர்கள் பப்பு என்று சொன்னார்களோ அதே ராகுல் காந்தியை பாராளுமன்றத்திற்கு வரவிடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பாராளுமன்றத்தில் வந்து பேசினார், பயம் ஏற்படுகிறது என்பதற்காக அவர் மீதான பழைய வழக்கை கூட தூசி தட்டி அவருடைய எம்பி பதவியெல்லாம் பறிச்சாங்க. அப்படியான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வந்து விட்டார் என்பதற்காக அவருடைய இமேஜை உடைக்க வேண்டும். அப்போ இமேஜை உடைக்கணும்னா என்ன பண்ணணும், ராகுல் காந்திக்கு நெருக்கமாக உள்ளவர்களையே அல்லது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையே நம்ம பேரம் பேசி நம்ம கட்சி பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ராகுல் காந்தியோட இமேஜ், அதாவது தன்னுடைய கட்சியை இவரால் காப்பாற்ற முடியலை அப்படின்ற ஒரு இமேஜை அவருக்கு ஏற்படுத்த முடியும், அதன் மூலமாக நம்மளால் பயனடைய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இந்த பாஜக. ஏன்னா சமீபத்தில் கூட அதற்கு ஒரு உதாரணம் இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய 2வது கட்ட பாத யாத்திரையை வந்து மணிப்பூர் மாநிலத்திலிருந்து துவங்கினார்ல, சரியாக அவர் அந்த யாத்திரையை தூங்கிய அதே நாளில் மும்பை காங்கிரஸில் முக்கிய தலைவராக இருந்த மிலிண்ட் தியோரா, இவர் சவுத் காங்கிரஸ் உடைய எம்பி வேட்பாளராக இருந்தவர், இதற்கு முன்பு அங்கே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், இவர் வந்து மும்பை காங்கிரஸ் உடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியில் போய் சேர்றாரு. நல்லா கவனிங்க, ராகுல் காந்தி பாத யாத்திரை துவங்கும் அதே நாளில் இவர் வந்து கட்சி மாறுகிறார். அப்போ இவர் ராகுல் காந்தியுடைய யாத்திரை மழுங்கடிக்கப்பட்டு பாருங்கள், இவர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரே இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற பிரச்சாரத்தை பாஜகவினர் அன்னைக்கு பண்ணாங்க. இப்படியான பிரச்சாரத்தை தான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் யாரெல்லாம் பாஜகவை வீழ்த்தக்கூடிய அளவில் இருக்கிறார்கள், இவர்களை தான் இவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குழு ஒரு லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்டின் மூலமாக எப்படியாவது இவர்களை பாஜக கட்சிக்குள் சேர்த்து வைக்க விட வேண்டியதான் இன்றைக்கி பாஜகவுடைய பிளானாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா அவரை இன்றைக்கு ஒன்றிய விமானத்துறை அமைச்சராக மாற்றிட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜித்தின் பிரசாத் அவர் இன்றைக்கி ஊபி மாநிலத்தில் ஒரு பாஜக அமைச்சராக இருக்கிறார். அதே போல் முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த ஆர்பிஎன் சிங் இன்றைக்கு அவர் பதவிக்காக காத்திருக்கிறார் பாஜகவில். இப்படி ராகுல் காந்திக்கு நெருக்கமான தலைவர்களை எல்லாம் ஒருவராக பாஜக பேரம் பேசியோ அல்லது இடியை வைத்து சிபிஐ வைத்து மிரட்டியோ தங்கள் பக்கம் இணைத்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த குழு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹரியானா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலத்தில் ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் முதல் கட்டமாக குறிவைத்து பாஜகவில் இணைக்க இருக்கிறாங்களாம். சரி, பாஜகவில் சேர்ப்பதற்கு இந்த குழு ஏதாவது கிரிட்டீரியா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு கிரிட்டீரியாவும் இல்லை. என்ன அப்படின்னா அவர் உள்ளூர் லீடராகவோ அல்லது மாநில லீடராகவோ இருக்க வேண்டும், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அப்படி அவர் செயல்பட முடியாதவராக இருந்தாலும் அவர் மூலமாக ஒரு 100 பேர் 200 பேர் கட்சியில் சேர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்க வேண்டும். இப்படியான கிரிட்டீரியா வச்சு தான் இந்த குழு தேடுதல் வேட்டையில் இறங்க போகிறாங்க. ஏன்னா இதே பாணியில் தான் ஏற்கனவே ஆந்திராவுடைய முன்னாள் சிஎம்மாக இருந்த என் கிரண்குமார் ரெட்டியை இவர்கள் பாஜகவில் சேர்த்தாங்க. அவர் வந்து ஆக்டிவாக இருக்க முடியவில்லை என்றாலும் கூட ரெட்டி சமூகத்தை சேர்ந்த பல்வேறு மக்களை வந்து இவர் அந்த பாஜகவில் சேர்த்துக்கிட்டு வர்றாரு அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த குழுவை பார்க்கும்போது இது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக மிக மிக மோசமான நோக்கத்தை கொண்ட ஒரு குழுவாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய சிஎம்மாக இருக்காங்க தெரியுமா, அவர்களே இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவங்க தான். அந்த பட்டியல் நான் சொல்கிறேன் பாருங்கள், அசாம் மாநிலத்துடைய தற்போது சிஎம்மாக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வ சர்மா இவர் பாஜகவில் சேர்க்கப்பட்டவர் தான். அதே போல மணிப்பூருடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய பைரன் சிங் இவரும் பாஜகவில் சேர்க்கப்பட்டவர் தான். அதே போல அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பீமா காண்டு இவரும் பாஜக ஆதரவு மனநிலையில் சேர்க்கப்பட்டவர் தான். இது மட்டும் இல்லை, முன்னாள் முதலமைச்சருடைய பட்டியலில் இருக்கு. மகாராஷ்டிராவில் வந்து நாராயண ராணே, பஞ்சாப்ல வந்து கேப்டன் அமரிந்தர் சிங், உத்தரகண்டில் விஜய் பகுகுணா, கர்நாடகாவில் SM கிருஷ்ணா, கோவாவில் திகம்பர் காமத் அப்படின்னு சொல்லி சிஎம்மாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் சிஎம்மாக இருந்தவராகட்டும் இவர்களை எல்லாம் பாஜகவில் இப்படிப்பட்ட குழுக்களை அமைத்து தான் சேர்த்தார்களா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி எல்லாமே இல்லை. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துட்டால் கூட இங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் குங்கு மண்டலத்தில் மிக வலுவாக இருக்கிறார். அவர் மறுபடியும் அவர் களத்தில் நின்றார் அப்படின்னா நம்மளால் குறிப்பிட்ட வாக்குகளை கூட வாங்க முடியாது என்பதற்காக தான் செந்தில் பாலாஜி பழைய வழக்குகள் தூசி திட்டப்பட்டு குறிவைக்கப்பட்டு, நல்லா கவனிக்கணும், செந்தில் பாலாஜிக்கு அவர் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அவர் வந்து மெடிக்கல் கிரவுண்டில் போய் பெயில் அப்ளை பண்ணுறாரு உச்சநீதிமன்றத்தில். ஆனால் மெடிக்கல் கிரவுண்டுக்கெல்லாம் பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதியான பீலா திரிவேதி சொல்கிறாங்க. இந்த பீலா திரிவேதி மோடி அரசுடைய குஜராத்தில் சட்ட நிபுணராக பணியாற்றியவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே பீலா திரிவேதி சென்ற வாரம் நவாப் மாலிக் இவர் வந்து அஜித் பவாருடைய கேம்பில் வந்து சேர்றாரு. சேர்ந்த உடனே இதுவும் இடி வழக்கு, இத்தனைக்கும் தாவூத் இப்ராஹிம் தொடர்புடைய வழக்கு, அப்படிப்பட்ட வழக்கிலேயே இவருக்கு பெயில் கொடுக்கப்படுகிறது. பெயில் கொடுத்த பிறகு மெடிக்கல் கிரவுண்டில் சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் பெயில் அப்ளிகேஷன் போடுறாரு. பெயில் அப்ளிகேஷன் போடும்போது செந்தில் பாலாஜிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் அப்படி மாறிங்க, மெடிக்கல் கிரவுண்ட்லாம் நாங்கள் பெயில் கொடுக்க முடியாது, நார்மல் பெயில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்த அதே நீதிபதி நவாப் மாலிக் 6 மாத காலம் ஜாமீனை கொடுக்குறாரு. இந்த செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று எதிர்க்கக்கூடிய ஈடி நவாப் மாலிக் இத்தனைக்கும் தீவிரவாதி தொடர்புடைய ஒரு வழக்கு, அந்த வழக்கில் கூட எந்த ஒரு எதிர்ப்பையுமே தெரிவிக்கவில்லை. எங்களுக்கு ஆட்சேபனையும் இல்லை, அவருக்கு ஜாமீனை கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி குறிவைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரியல. ஏன்னா செந்தில் பாலாஜியே ஒரு வாக்குமூலம் கொடுத்தார். அவருடைய வழக்கறிஞரான கபில் சிபல் இதை உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஈடி பாஜகவில் தன்னை சேருவதை சொல்லி மிரட்டுகிறாங்க, இப்படி சேர்ந்துட்டிங்கன்னா உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்படியான வேலைகளில் தமிழ்நாட்டில் ஈடுபடுறாங்க ஈடி. இன்னும் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா பொன்முடி வழக்கில் இன்றைக்கி அவருடைய MLA பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அதே போல் தங்கம் தென்னரசு சொல்லிட்டு இந்த ஒரு பட்டியல் போய்கிட்டே இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் எப்படியாவது இங்கு ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்த வேண்டும், ஈடி CBI IT ரைடு மூலமாக இவர்களை மிரட்டி திமுகவிலிருந்து விழ வைக்க வேண்டும், பாஜகவில் சேர வைக்க வேண்டும் என்ற முயற்சி என்பது பாஜக செஞ்சுட்டு வராங்க. நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளாவை கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கே கிறிஸ்துவ மக்களுடைய வாக்கு 19% இருக்குது. எப்படியாவது இந்த கிறிஸ்துவ மக்களை வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக பாஜக என்னவெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதற்கு முன்பு 2 வீடியோக்களை நம்ம போட்டிருந்தோம். அப்படி கிறிஸ்துவ வாக்குகளை குறிவைத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா KJ அல்போன்ஸ் என்பவரை கட்சியில் சேர்த்து அவருக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாங்க. அதே போல் டாம் வடக்கன், முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய AK அந்தோணியுடைய மகனான அனில் அந்தோணி அவரையும் கட்சியில் சேர்த்து அவருக்கும் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கேரளாவில் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வந்து அங்க நடைபெற்றிருக்கு. அது போக கோவா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா வடகிழக்கு மாநிலங்கள்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கூட இவர்கள் விலை கொடுத்து வாங்கி தங்களுடைய கட்சியில் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த 10 ஆண்டுகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது குறித்து ஆம் ஆத்மியுடைய கட்சித் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் பகீர் தகவலை சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக இது வரைக்கும் 277 MLA-க்களை கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாயை கொடுத்து விலக்கி வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுடைய கட்சியில் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்ற பகீர் தகவலை வெளியிட்டார். அதாவது பக்ரீத்துக்கு ஆடுகளை வாங்குவதைப் போல MLA-க்களை இந்த பாஜக விலை கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானுடைய அப்போது CM-ஆக இருந்த அசோக் கெலாட்டே சொன்னார். இப்படி இவர்கள் விலை கொடுத்து வாங்கிய இந்த பட்டியலை இப்போ வரிசையாக பார்த்துருவோம். மத்திய பிரதேசம் எடுத்துட்டிங்கன்னா 2020 அங்கே காங்கிரஸ் கட்சி தான் பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகமான சீட்டுகளை பெறுறாங்க. ஆனால் ஜோதிராதித்ய சிந்தியா மூலமாக 22 MLA-க்களை காங்கிரஸ் கட்சியிலேருந்து உடைச்சிட்டு பாஜகவில் போய் சேர வச்சாங்க. அதே போல் கர்நாடகா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கே மதச்சார்பற்ற ஜனதா தளமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 கட்சிகள் இருக்கக்கூடிய 16 MLA-க்களை விலக்கி வாங்கி மீண்டும் அங்கே எடியூரப்பா தலைமையிலான ஆட்சி வந்து அமைக்கப்பட்டுச்சு. அது மட்டுமா மகாராஷ்டிராவில் 2022 ஏக்நாத் சிண்டே தலைமையில் 40 MLA-க்களும் 10 சுயேட்சை MLA-க்களையும் பாஜகவுக்கு பக்கம் இழுத்து அங்கே பாஜக ஆட்சி அமைச்சாங்க. கோவாவை நீங்கள் எடுத்துக்கோங்க, 2017ஆம் ஆண்டு காங்கிரஸ் தான் அங்கே அதிக சீட்டுகளை பெறுது. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய 8 எம்எல்ஏக்களையும் 1 எம்எல்ஏக்களும் தனித்தனியாக விலைக்கு வாங்கி அங்கே பாஜக ஆட்சி அமைச்சாங்க. அருணாச்சல பிரதேசத்தை எடுத்துக்கோங்க, 2014ஆம் ஆண்டு 60 சீட்டில் 42 சீட்டில் காங்கிரஸ் வெற்றி பெறுது. பாஜக வெறும் 11 சீட்டில் தான் வெற்றி பெறுது. ஆனால் 2016ல் 41 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜக போய் சேர்றாங்க. பாஜக அங்கே ஆட்சி அமைக்குது. மணிப்பூரில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நிதிஷ்குமாருடைய 5 எம்எல்ஏக்களை அங்கே விலக்கி வராங்க. இத்தனைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும், என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமார் இருக்கிறார். இருக்கும்போது கூட மணிப்பூரில் 5 எம்எல்ஏக்களை வாங்குறாங்க. அதே போல் 2020ல் அருணாச்சல பிரதேசத்திலும் 6 எம்எல்ஏக்களை நிதிஷ்குமார் கட்சியிலேருந்து பாஜக விலக்கி வாங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மணிப்பூரில் 2017ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏக்களாக இருந்த 42% பேர் பாஜகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி மணிப்பூரில் பாஜக ஆட்சி நடக்குது. உத்தரகண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே காங்கிரஸுடைய ஹரிஸ் ராவத்துடைய ஆட்சி தான் நடந்துச்சு. அங்கே 2016ல் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸுடைய 9 எம்எல்ஏக்கள் அந்த ஹரிஸ் ராவத் கட்சியிலேருந்து விலகி பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அங்கே ஆட்சி கலைக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களாக இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம், அதுவும் நல்லா கவனிங்க, மணிப்பூர்லாம் 42% எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கியிருக்கிறாங்க. இப்படியான எம்எல்ஏக்கள் பிற கட்சிகளிலிருந்து விலகி பாஜகவுக்கு போனதுனால பாஜக வெல்லவே முடியாத மாநிலங்களில் கூட வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். சரி, இப்படியான அணுகுமுறையை பாஜக இப்போதும் செய்கிறதா அப்படின்னு சொன்னால் இப்போதும் செய்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு தலா 20 கோடி பேரம் பேசப்படுது. இதற்காகவே 40 எம்எல்ஏக்களுக்கு 800 கோடி பேரம் பேசப்படுகிறது. நீங்கள் கட்சியில் சேரலனா இடி சிபிஐ வைத்து உங்களை மிரட்டுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, அரவிந்த் கெஜ்ரிவாலே சொன்னார். இது மட்டுமா, பஞ்சாப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு ஒரு தலைக்கு 25 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு நீங்கள் பாஜகவில் சேர வேண்டும் என்று அங்கேயும் மிரட்டப்பட்டாங்க. ஏன் குஜராத் நீங்கள் எடுத்துக்கோங்க, அங்கே காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி அமைச்சாங்கன்னா பாஜக வெற்றி பெற முடியாது அப்படின்ற கணக்கு இப்போ உருவாகிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களையுமே பாஜக பக்கமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களும் பாஜகவில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இப்படி ஒவ்வொரு மாநிலமாக ஏற்கனவே பாஜக அந்த கட்சிகளுடைய வேட்பாளர்களை எல்லாம் உடைச்சு தங்களுடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவர்களுக்கு சீட் கொடுக்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான நடைமுறையை வருகின்ற 2024 தேர்தலிலும் பின்பற்ற வேண்டும். ஏன்னா இந்தியா கூட்டணி மிக வலுவாக நம்மளுக்கு எதிராக இருப்பாங்க. 400 சீட்டுகளோ அல்லது 350 சீட்டுகளையோ ஒற்றைக்கு ஒற்றை அப்படின்னு சொல்லி நின்றுட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ரீஜனல் பார்ட்டியை நம்ம எதிர்க்கிறோம், காங்கிரஸ் கட்சியை மட்டும் எதிர்க்கவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கூடிய வலுவான மாநில கட்சிகளை நம்ம எதிர்க்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய ஃபேஸ் தேவை. ஏன்னா நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே அண்ணாமலையை வச்சு பாஜகவால் ஒரு ரெவல்யூஷனுமே பண்ண முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்தால் இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்கிறாங்க. ஆக இப்படி ஒவ்வொரு மாநிலங்களாக யார் யாரையெல்லாம் கட்சியில் சேர்த்தால் நமக்கு அங்கே வெற்றி பெற முடியும், அங்கே காங்கிரஸ் எப்படி பலவீனமாகும், எதிர்க்கட்சிகள் எப்படி பலவீனமாகும் அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்வதற்காக தான் இந்த 4 பேர் கொண்ட குழுவை பாஜக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது மிக மிக மோசமான, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயம். அஜித் பவார் போன்றோ ஏக்நாத் சிண்டே போன்றவர்களையோ நீங்கள் உருவாக்கலாம், ஆனால் ஒருபோதும் செந்தில் பாலாஜி போன்றவர்களையோ பொன்முடி போன்றவர்களையோ உங்களால் வளைக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் 2024 தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் எந்த சூழ்ச்சியை செய்தாலும் அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்க போவதில்லை. ஏன்னால் மக்கள் நேர்மையாக யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிக்கப் போகிறார்கள். 2024 தேர்தலில் இந்தியாவுக்கே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருப்பதனால பாஜகவுடைய இப்படியான சூழ்ச்சிகளை ஒவ்வொரு இந்தியா கூட்டணி கட்சிகளும் புரிந்து கொண்டு தங்களுடைய கட்சியினர் அவருடைய சூழ்ச்சிக்கு இரையாகாமல் அவருடைய பேரத்திற்கு பணியாமல் பாதுகாத்தால் மட்டுமே இந்த தேர்தலில் பாஜகவுக்கு சம்மட்டி அடி கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த குழு அமைத்ததன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. நன்றி.